ஹே மை டியர் லவ்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு எங்கள் ஊர் சர்ச்சு. ஸோ இந்த சர்ச்சில் வந்துட்டு இந்த டைம் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைமாக 3D அனிமட்ரானிக்ஸ் ப்ரிண்டடு கிரைப்ஸ் வந்துட்டு வச்சுருக்காங்க. கிரைப்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த குடில் சொல்லுவாங்கள்ல அதுதான். அது வந்துட்டு 3D அனிமேட்டடில் செஞ்சு இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு எங்கள் ஊர் சர்ச்சில் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கனாவே தெரியும், அந்த பொம்மைங்க எல்லாமே ரொம்ப ரியாலிட்டியாக தத்ரூபமாக இருக்கும். இந்த குழந்தைங்க ரெண்டு பேரும் சீசா ஆடிட்டு இருப்பாங்க, இங்கே ஒருத்தர் வந்துட்டு ஏதோ கட் பண்ணிகிட்டு இருப்பார், ஒருத்தர் குதிரையில் போகிற மாதிரி, எல்லாமே வந்துட்டு ஒரு அசைவோடு இருக்கும். எல்லாமே அனிமெட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. அங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மரத்தை வந்துட்டு அறுத்துட்ருப்பார். இந்த கீழே இருக்க மண் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ரியாலிட்டியாக இருந்துச்சு நேரில் பார்க்குறப்ப. இங்கே ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா கோழிக்கு தீவனம் வச்சுட்ருப்பாங்க, அந்த கோழியை பாருங்களேன், கொத்தி சாப்பிட்ற மாதிரியே பண்ணியிருப்பாங்க. இது வந்துட்டு ஒருத்தர் பானை செஞ்சிட்ருக்காரு. இது ஃபுல்லாமே வந்துட்டு அந்த காலத்தில் இருந்த பீப்புள்ஸோட வாழ்க்கை முறை வந்துட்டு இப்படி தான் இருக்கும் அப்படின்றத வந்து இதில் காமிச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக எல்லா டைமும் வந்துட்டு வெறும் பொம்மை மட்டும்தான் வைப்பாங்க கிறிஸ்மஸ்க்கு வந்துட்டு குடில் வைக்கிறப்ப. இந்த டைம் தான் இதை வந்துட்டு வித்தியாசமாக ட்ரை பண்ணி இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை வந்துட்டு திருச்செந்தூரை சேர்ந்த ஒருத்தர் வந்துட்டு எங்கள் ஊரில் வந்துட்டு இதை ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பட் அவர் யார் என்னன்னா தெரில. அண்ட் இது எத்தனை நாள் இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு எனக்கு தெரியாது. சப்போஸ் நேரில் வந்து பார்க்க முடியாதவங்க இதை வந்துட்டு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் பார்க்குறவங்க எல்லோரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலிக்கு இதை வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் புதுசாக இருக்குது அப்படின்றத தெரியப்படுத்துங்க. எனக்கு இதை நேரில் பார்க்குறப்ப வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பிகாஸ் அந்த இந்த குதிரை கொஞ்ச நேரம் அசையாமே இருந்துச்சு, கடைசியில் பார்த்தா அது கூட அசைஞ்சிட்ருக்கு. குதிரைக்கு லாடம் கட்டிகிட்டு இருக்காரு, இந்த குதிரை கூட அசைகிற மாதிரி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி புதுசாக இருந்துச்சு. அண்ட் இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் சொல்லி நியூஸ் சேனல்லாம் போட்டப்ப ஃபஸ்ட்டு எங்களுக்குலாம் தெரில, நம்ம ஊர்லேயே அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருந்தோம். இதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்துட்டு பிறந்த அந்த மாட்டுத்தொழுவம், அதை அப்படியே ரியாலிட்டியாக பண்ணியிருந்தாங்க. அந்த மாடெல்லாம் அசைஞ்சிட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, எங்கள் ஊர் வந்துட்டு பஞ்சம்பட்டி திண்டுக்கல் பக்கத்தில் இருக்குது. திண்டுக்கல்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டரு, அங்கே வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம் சர்ச்சில் வந்துட்டு. எல்லோரையுமே அலோவ் பண்ணுறாங்க, எல்லோருமே இதை வந்துட்டு பார்க்கலாம், வீடியோ எடுக்கலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இவர் பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் செய்கிற கொல்லன் நினைக்கிறேன் இவர். இன்னொருத்தர் வந்துட்டு சுத்தியில் வச்சு ஏதோ தூக்கி அடிச்சிட்ருக்காப்புல, என்னன்னு தெரில சரியாக. நேரில் பார்த்தப்ப ஆனால் கிளியராக தெரிஞ்சிச்சு. இது வந்து மட்டன் ஷாப்பு, மட்டன் வந்துட்டு கட் பண்ணிகிட்ருக்காங்க, கறி வந்துட்டு கட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஆடெல்லாம் கூட பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு மூமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, எல்லா பொம்மைக்குமே. சிலது வந்துட்டு நின்றுருக்கும், ஐ திங்க் 4-5 நாள் ஆனனால ஸ்டாப் ஆகிடுச்சா, எதுவும் ப்ராப்ளம் ஆகிடுச்சான்னு தெரில. பட் எல்லாமே ஒர்க் ஆகிட்டு தான் இருந்திருக்கு, எல்லா டால்ஸுமே வந்துட்டு ஒர்க் ஆகிட்டு தான் இருந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பளம் மரத்தில் ஒருத்தர் பேரிச்சம்பளம் அடிக்கிறாரு. இவர் கத்தி சாணம் பிடிச்சிட்ருக்காரு. இது நேரில் பார்க்குறப்பங்க ரொம்ப தத்ரூபமாக தான் இருந்துச்சு. இது வந்துட்டு ஒரு பொம்மை மாதிரியே தெரில, அவ்வளோ ரியாலிட்டியாக வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. இவர் வயர் கூட பின்னிட்டு இருக்காப்புல. பட் ஆனால் எப்படி வந்துட்டு இது எல்லாத்தையுமே ஒரு அனிமெட்ரானிக்ஸில் இவ்வளோ சின்ன சின்ன பொம்மையை இப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அசைவோட இது வந்துட்டு ஒரு பேக்கிங் ஷாப்பு, இங்கே வந்துட்டு இந்த கேக்ஸு பீஸாலாம் வச்சு பேக் பண்ணுற மாதிரி காமிச்சிட்ருந்தாங்க. இவர் வந்துட்டு மண் வெட்டிகிட்ருக்காரு விவசாய பணிக்காக. அண்டு தண்ணி அடிச்சுட்டு இருந்த, சாரி, குழாயில் தண்ணி அடிச்சுட்டு இருக்காரு ஒருத்தர், அந்த மாதிரி காமிச்சிருந்தாங்க. பட் இது வந்துட்டு ஸ்டாப் ஆகிடுச்சு நிற்காமல். இது வந்துட்டு அம்மிக்கல்லில் ஒருத்தர் மாவாட்டிகிட்டு இருக்க மாதிரி, உரலில் அம்மி உரலில் ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரி காமிச்சிருந்தாங்க. எல்லாமே வந்துட்டு நேரில் பார்க்குறப்ப இன்னும் சூப்பராக இருந்துச்சு. இவங்க துணி துவைச்சிட்ருக்காங்க, இந்த இங்கே உட்காந்துருக்கம்மா வந்துட்டு துணி துவைச்சிட்ருக்காங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்போஸ் உங்கள் வீட்டில் யாரும் இதை பற்றி தெரியாமல் பார்க்காம இருந்தாங்கன்னா மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. எல்லாத்துக்கும் பாய், தேங்க்யூ.